Hello guys, welcome back to me.ahsan vlogs. Anyway, இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இஃப்தார் பாக்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியும் இஃப்தார் பாக்ஸ்னா என்னன்றதை. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்குரிய vlog இருக்க போது. இன்னைக்கு நாங்கள் எதில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு அலிபாபா அண்ட் 40 டிஷ்ஷஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இஃப்தார் பாக்ஸு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் இதில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு 250 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் கைஸ், இந்த இஃப்தார் பாக்ஸ் எப்படி இருக்குது, இந்த இஃப்தார் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றத நம்ம ஒன்றா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மினிமம் காஸ்ட் ஆஃப் இஃப்தார் பாக்ஸ் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அதாவது பேக்கேஜ் வந்துட்டு இந்த பேப்பர் பேக்கில் தான் போட்டிருக்காங்க இந்த இஃப்தார் பாக்ஸு. 250 rupees பரவாயில்ல, ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம், அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இஃப்தார் பாக்ஸ் வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்றத நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயினான டிஷ்ஷஸ் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு கிஞ்சி. ஸோ இதை பாருங்கள். ஸோ நோம்பு கிஞ்சி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஹலீம். ஸோ ஹலீம் வந்துட்டு இந்த பாக்ஸில் ஹாஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த பாக்ஸில் அரை அளவு தான் கொடுத்துருக்காங்க ஹலீமு. ஆ, வாசம் வேறு லெவலில் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே ஹலீம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப திக்கான ஹலீமாக தான் இருக்குது. பரோட்டா, ஸோ ரெண்டு பரோட்டாவா, ரெண்டு பரோட்டா வச்சுருக்காங்க உள்ள, ரெண்டு பரோட்டா வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து உள்ள ஒரு கேக்கு. ஸோ இது என்ன, ப்ளம் கேக்கா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. இது வந்து ஒரு சாக்லேட் கேக், சாக்லேட் ஸ்மெல் தான் வந்தது. ஸோ இது சாக்லேட் கேக்கு. ஒரு கட் ஃப்ரூட் வச்சுருக்காங்க. ஸோ கட் ஃப்ரூட்ஸில் வந்துட்டு பப்பாளி, கிரேப்ஸு, அதுக்கடுத்து பைனாப்பிள், இந்த மூணு விஷயம் தான் உள்ளே வச்சுருக்காங்க கட் ஃப்ரூட்டில், வேறு லெவல். யா, அதுக்கடுத்து ரெண்டு சோமாஸ். ஸோ ரெண்டு சோமாஸ் வச்சுருக்காங்க. பிரியாணி, ஓகே ஃபைன். அதாவது ஒரு ஆள் சாப்பிட்ற லெவலுக்கு இருக்குது கைஸ். ஒரு ஆள் ஒரு ஹலீம் சாப்பிட்லாம், ஒரு ஆள் ஒரு கஞ்சி சாப்பிட்லாம், ஒரு ஆள் இந்த பிரியாணி, ஒரு ஆள் பிரியாணி சாப்பிட முடியாது. ஓரளவு பசி அடங்குற மாதிரி இருக்கும் இந்த பிரியாணி. இந்த சால்னா கிரேவி இதெல்லாம் வச்ச ஒரு சால்னா பேக்கெட், ரெண்டு பேக்கெட் இருக்குது சரியா. ஸோ இந்த இத்தனை விஷயம்தான் வந்துட்டு இந்த மினி பேக்கேஜ், ஓகே, மினி இஃப்தார் பாக்ஸில் தான் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 250 rupees. ஸோ 250 rupees ஹலீமு, கஞ்சி, சோமாஸு, பிரியாணி, பரோட்டா, அதுக்கடுத்து இந்த கேக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து வைக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்த்துன்னு தோணுது. பிகாஸ் 250 rupees இவ்வளோ விஷயம் தராங்க. ஸோ ஹலீம் மட்டுமே ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு ஹாஃப் பாக்ஸ்லாம் வந்துட்டு 300 rupees கிட்ட வரும் சரியா. ஸோ ஆனால் எல்லாமே சேர்த்து வந்து 250 தரது வந்துட்டு இட் இஸ் அ குட் பெனிஃபிட். இந்த விஷயத்தில் தம்ஸ் அப். அடுத்து நம்ம டேஸ்ட் ரிவ்யூ நம்ம பண்ணுவோம். வாங்க போய் இதை போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஸோ எனிவே வந்துட்டு நம்ம இஃப்தார் பாக்ஸை தான் வந்துட்டு இப்போ வந்து டேஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு வந்ததை ஃபுல்லாக இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு பிளேட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து நோம்பு தந்துக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. 240 dishes வந்துட்டு எனக்கு டேட்ஸ் வந்து தரவே இல்லை இஃப்தார் பாக்ஸில். ஸோ அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்கு. மினி மினி இஃப்தார் பாக்ஸ்னு சொல்கிறீங்க, ஆனால் டேட்ஸ் தரலையே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வருத்தம். இப்போ வந்து டேட்ஸ் தண்ணி குடித்தாச்சு, நோம்பு திறந்தாச்சு, ஓகே. ஸோ நோம்பு திறந்த பிறகு நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமாஸ். ஸோ அந்த சோமாஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். நல்லா பார்க்க நல்லா ஜூஸியாக இருக்குது. நல்லா தான் இருக்கும். உள்ள கண்டென்ட் நிறையா தான் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூடு இல்லை கொஞ்சம், சோமாஸ் வந்து சப்புன்னு இருக்குது. ஸோ இஃப்தார் பாக்ஸில் மோஸ்ட்டாக வந்து நிறையா பேர் அதான் பார்க்குறாங்க, லைக் ரொம்ப சப்புன்னு இருக்குது. இதை அப்படியே கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சோமாஸு ஹலீம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மெயின் டிஷ்ஷஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் மெயின் டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுவோம். ஓ, இந்த பாக்ஸ் ஓப்பன்ன்றது பெரிய கஷ்டமாக இருக்கு, ஓகே ஃபைன். ஸோ ஹலீமை பாருங்கள் எல்லோரும், ஓகே. கேமரா ரொம்ப மோசமாக இருக்குது, சாரி கைஸ்.
சரி ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஹலீம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். லுக் அட் திஸ் கைஸ். ஸோ கரெக்டாக இருக்குது அந்த இது. அந்த ஹலீமை வந்துட்டு ஸ்பூனில் எடுக்கும்போது எப்படி ஒரு பிசு பிசுப்பாக வருமோ அந்த கெட்டி தன்மை இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் ஐ அப்ரிஷியேட் அலிபாபா. அந்த மட்டன் ஸ்மெல் நல்லா இருக்குது ஹலீமில். குட். அதுவும் அந்த உள்ள வந்து அந்த முந்திரி போட்டு அதோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குது ஹலீம் கஞ்சி. ஸோ கஞ்சி தான் முக்கால்வாசி பேர் வந்துட்டு கஞ்சி வந்து ரொம்ப விரும்புவீங்க இந்த ஃபாஸ்டிங் டைம் அப்போ. ஸோ கஞ்சி வந்துட்டு இங்கே பாருங்கள் அப்படியே லிக்விடாக இருக்குது. ஸோ கஞ்சி எல்லாம் கொஞ்சம் சூப் மாதிரி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு சூப் மாதிரி இருக்கு கஞ்சி. உள்ள எடுத்து சாப்பிடுவோம். இது நார்மல் கஞ்சி மாதிரி இருக்கு கைஸ். லைக் இந்த சோரை வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல டேஸ்டின்னு சொல்ல முடியாது. ஸோ கஞ்சி வந்துட்டு பரவாயில்ல. ஓகே ரொம்ப நல்ல டேஸ்ட்லாம் கிடையாது கஞ்சி. சரியா அந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பிகாஸ் ரியாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பரோட்டா. ஸோ பரோட்டா வித் இந்த கிரேவி, சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க பரோட்டாவோட. ஸோ சிக்கன் பீஸ் எடுத்துப்போம் கொஞ்சம். இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே நல்லா இருக்குது. பரோட்டா என்ன ரிவ்யூ சொல்லணும். பரோட்டா நல்லா இருக்குது. கறியும் நல்லா இருக்குது சிக்கன் கறி. ஸோ அது வந்துட்டு சிக்கன் கறி வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை. சரியா ரொம்ப நார்மலாக இருக்குது. என்ன சொல்ல சிக்கனுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்குது. லைக் அந்த காம்பினேஷன் டேஸ்ட்டு நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஓஹோன்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே அடுத்து வந்து பிரியாணி காய். ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அந்த பாக்ஸில் அவங்களுக்கு காமிச்சிருந்தேன் பிரியாணியும் இருந்துச்சு. அதில் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மட்டனோட டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு மட்டன் பிரியாணி தான் ஆக்சுவலாக இது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது இந்த பிரியாணி. பிரியாணி ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் பிரியாணி மேலே தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிரியாணியில் வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நான் டேஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது டேஸ்ட்டு. ஸோ பிரியாணி இஸ் குட் அலிபாபா. இந்த கேக்கு. ஸோ இந்த கேக் கொடுத்துருந்தாங்க அதில். ஸோ அந்த கேக் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் சாக்லேட் கேக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோடைய ஸ்மெல் வந்துட்டு அப்படி தான் இருக்குது. நீங்களும் பாருங்கள். ஸோ நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. எப்படி இருக்குன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது கேக்கு. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் லெவல்லாம் சொல்லி நினைக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. க்ரீமி கேக் கிடையாது இது. நல்லா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு அப்படியே வாய்க்குள்ள வச்சோன்னா எப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ கேக் இஸ் ஸோ குட். ஐ ரியலி லைக் த கேக். பைனாப்பிள், கிரேப்ஸ், அன்னாசி, அஸ் நார்மல் நல்லா இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த அலிபாபா அண்ட் 40 டிஷ்ஷஸ் உடைய இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு 250 ருபீஸ் கொண்டு தந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அதை ட்ரை பண்ணதில் வந்துட்டு அந்த 250க்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்னவாச்சும் கொடுக்கணுமேனு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள. ஏன்னா பேர் சம்பளம் வேணும். ஸோ பேர் சம்பளம் இல்லை ஆக்சுவலாக. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேட்ஸ் வேணும். டேட்ஸ் இல்லை, தண்ணி இல்லாட்டி ஜூஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே இல்லை. ஸோ அதாவது ஒரு இஃப்தாரை வந்து பிரேக் பண்ணும்போது ஒரு லிக்விடாக ஒன்று வேணும், அதுக்கடுத்து ஒரு டேட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு விஷயத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு
பெரிய பிக்கஸ்ட் மைனஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக இஃப்தார் பாக்ஸ்னால் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுன்ற அந்த விஷயம் இல்லை ஆக்சுவலாக, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, ஹலீம் வந்துட்டு ஆக்சுவலாக ஹலீமோட டேஸ்ட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹலீமோட டேஸ்ட்டும் நார்மலாக இருக்குது, கஞ்சியோட டேஸ்ட்டுமே சோறை வந்துட்டு தண்ணியில் வந்து கொஞ்ச நாள் காய வச்சு அந்த கஞ்சி மாரி செஞ்சுருக்கீங்க. ஆக்சுவலாக அது கிடையாது ஆக்சுவலாக நோம்பு கஞ்சின்ற, நோம்பு கஞ்சி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை வந்துட்டு நோம்பு கஞ்சியோட டேஸ்ட்டே வேறு, இது வந்துட்டு இந்த பழைய சோறு செய்வாங்க தெரியுமா அந்த மாதிரி எக்ஸாக்டாக எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ பழைய சோறுடைய அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு அந்த கஞ்சி, பெரிய பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ஓரளவு நல்ல நல்ல டேஸ்ட் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும்தான். ஸோ பிரியாணி மட்டும்தான் ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சாப்பிடும் போது. ஸோ நான் சாப்பிடும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் நான் சொல்லியிருப்பேன், ஓரளவு இருக்குது, நார்மலாக இருக்குது, நார்மலாக இருக்குன்னு. பிகாஸ் அது நார்மலாக தான் இருந்துச்சு, அந்த லெவலுக்கு ஆஹா ஓஹோ இல்லை ஆக்சுவலாக டேஸ்ட். வாயில் வச்சோன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நான் ஆக்சுவலாக ரமதானுடைய லாஸ்ட் டேயில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்களா, இல்லை நார்மலாகவே இந்த 250 ருபீஸ்க்கு இந்த மாதிரி தான் வருமானது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ 250 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த 250 ருபீஸ்க்கு திங்ஸ் என்னென்ன டிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஹலீமு, ஒரு பிரியாணி, ஒரு கஞ்சி, ரெண்டு பரோட்டா, இவ்வளோ விஷயம் இருக்கும் போது எனக்கு பெரிய விஷயமா தெரியுது, வா சூப்பராக இருக்கே 250 ரூபாய்க்கு. ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பிடிக்கலன்னா, 250 ரூபாய்க்கு வாங்கி இம்பார்ட்டண்டான விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக கொடுத்துருந்துருக்கலாமே. ஹலீமோட டேஸ்ட்டுமே ஆக்சுவலாக இட் இஸ் நாட் அ ஹலீம். ஹலீமோட டேஸ்ட்டு எனக்கு நல்லா தெரியும் ஹலீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக மட்டனோட ஸ்மெல் தான் ஃபுல்லாகவே இருக்குது, ஃபுல்லாக மட்டனோட ஸ்மெல் தான் இருக்குது. கொஞ்சம் முந்திரியோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஒரு நார்மலாக இருந்துச்சு, அதான் நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எனிவே இதை வந்து நெக்ஸ்ட் இயர் ரமதானில் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணி அந்த 250 ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்தான ஒரு இஃப்தார் பாக்ஸ் கொடுக்க சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அலிபாபா அண்ட் 40 டிஷ்ஷஸ்க்கு. ஓகே காய்ஸ், என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இந்த இஃப்தார் பாக்ஸை பற்றி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மியாசன் மீ ப்ளாக். இது மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாகில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். கொஞ்சம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஒன்று கொஞ்ச நாள் நம்ம வந்து 1500 இல்லாட்டி 2000 ஒரு டார்கெட் வச்சு நான் ஒர்க் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 2000 இப்போதைக்கு டார்கெட் பண்ணி ஒர்க் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அலிபாபாவில் அவங்க வாங்குறதா இருந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், சி யூ காய்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய் பாய்.